ரன் பூட்ஸ் பார்த்தோம், ட்ரைவ்ஸ். இப்போ பேக் ஃபுட்டு, பேக் ஃபுட் கவர் ட்ரை அண்ட் பேக் ஃபுட் ஸ்ட்ரைட் ட்ரை அண்ட் பேக் ஃபுட் ஆன் ட்ரை. ஃபஸ்ட்டு பேக் ஃபுட் கவர் ட்ரை பார்க்கலாம். ஸ்டான்ஸ் போத் லெக் பேரலாக இருக்கணும் ஷோல்டர் லெவலில். அப்புறம் கிரிப் பொஷனு, டாப் அண்ட் டைட்டாக, பாடம் அண்ட் வி ஷேப் லூஸாக, ஒன் ஃபிங்கர் கேப்பு, டேப் பண்ணுறோம், எல்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக பாலர் லைனுக்கு அவுட் ஆஃப் மூவ் பண்ணுறோம், நல்லா போத் ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஸ்விங் பண்ணும்போது சூப்பராக அந்த ஸ்ட்ரைட் பேட் கிடைக்கும் பஞ்சு. அதே மாதிரி திரும்ப ஸ்டான்ஸ் பொஷனு, ஸ்டான்ஸ் பொஷன் நிற்கும் போது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கமோ ரொம்ப லென்த்தாகவும் இருக்கக்கூடாது, ஒரே ஷோல்டர் லெவலில் இருக்கணும். கிரிப் பொஷனு, பேட்டை டேப் பண்ணணும், நல்லா பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கணும் பேலன்ஸை. இப்போ பாலர் லைனுக்கு அவுட் ஆஃப் ஸ்டம்ப் நல்லா பாலர் லைனுக்கு அப்பர் பாடி பெண்ட் பண்ணி போத் ஹேண்ட் பாருங்கள், நல்லா ஸ்விங் பண்ணணும். இந்த பாடம் ஹேண்ட் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்விங் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். பேக்வுட் ஸ்ட்ரைட் ட்ரைவ் இது. அதே தான் ஸ்டான்ஸ் பொஷனு, போத் லெக் பேரலாக இருக்கணும். கிரிப்பு எவ்ரி பாலுக்கு எதுக்கு சொல்லியிருக்கனா, ரா பிகினர் அண்ட் பிகினர் புரியினர்னால திரும்ப ஸ்டான்ஸ் பொஷனு பர்ஃபெக்டாக கிரிப் எடுத்தாச்சு ஒன் ஃபிங்கர் கேப்பில், திரும்ப டேப் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேட் லிஃப்ட் பண்ணுறோம், பாலோ லைன் பேக் ஃபுட் ஸ்ட்ரைட் ட்ரைவ், பேக் லெக் கோ டு மிடில், ஃப்ரண்ட் லெக்கு லைட்டாக மிடில் அண்ட் லெக்குக்கு போத் ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற பாருங்கள். அந்த போத் ஹேண்ட் எக்ஸ்டெண்ட்ன்றது அந்த பாட்டம் ஹேண்ட் எக்ஸ்டெண்டில் வரணும், டாப் ஹேண்ட் கொண்டு போகும்போது அந்த பாட்டம் ஹேண்ட் லைட்டாக எக்ஸ்டெண்ட் வரணும், அப்போ தான் அந்த பொஷன் கிடைக்கும் ஸ்ட்ரைட் பேட்டு. இது ரேர் தான் பேக் ஃபுட் ஸ்ட்ரைட் ட்ரைவு. ஷேடோஸ் பண்ணலாம், இது 20 டைம்ஸ் பண்ணுங்கள் இல்லை 30 பண்ணுங்கள் டூ செட்ஸு. இது பாருங்கள் பாலோட லைனுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எவ்வளோ தூரம் பார்க்குறோம் பாருங்கள், பாலை நல்லா க்யூராக பார்க்கணும் லாஸ்ட் மினிட் வரையும், சமம் பஞ்ச் கிடைக்கும், அந்த ஸ்விங் கிடைக்குது பாருங்கள். இதுதான் 30 பண்ணலாம், 3 செட்ஸ், 90, 20, 60s அந்தமாரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். திரும்ப அதே தான் பேக் ஃபுட் ஆன் ட்ரைவ் போ, ஸ்டாண்ட் பொசிஷன் பர்ஃபெக்டாக, எல்லாம் நீயெல்லாம் பெண்ட் பண்ணி அப்பர் பாடி சூப்பராக. இப்போ பேக் லெக்கு மிடில் அண்ட் ஆஃப்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ பாலோட லைனுக்கு ஃப்ரண்ட் லெக் வந்து லெக் ஸ்டெம் சைடு வேஸில் சம்டைம்ஸ் ஓப்பனும் பண்ணலாம், பாலோட ரேஞ்சுக்கு ஸ்விங் ஆகிறது பொறுத்து. இப்போ பாலை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டாஸ் போட்டு பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், இந்த ட்ரைஸ் கிடைக்கும். இந்த பிகினர் அண்ட் ரா பிகினரு பேசிக்ஸ் இது தான். ஃபுல் டாஸில் பண்ணும்போது தான் அந்த பர்ஃபெக்டான அந்த லைனுக்கு எப்படி போய் ஆடுறது, சம்டைம்ஸ் எப்படி பவுன்சிங், சம்டைம் எப்படி மிடில் வருது, லோ ஆகும் சம்டைம்ஸ், பாலோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்க. பாலோட லைனுக்கு பர்ஃபெக்டாக நீ பெண்டிங் இருக்கணும், சம்டைம்ஸ் லோ கெப்ட் ஆகும். ஸோ ஒரு க்யூராக பார்க்கணும் லாஸ்ட் மினிட் வரையும் பாலை, திரும்ப பொஷனு பாருங்க, அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள், நம்மளோட இது கோச்சிங்கோட ஹைலைட்டே இது தான், எவ்வளோ ஈஸியாக கற்றுத்தரலாம் அப்படின்றது தான். இதில் வந்து திரும்ப அதே தான் பொசிஷனு பாருங்கள், க்யூராக இருக்குது பாருங்கள். இப்போ பேக் ஃபுட் ஆன் ட்ரை பார்க்க போகிறோம், இதுதான் ஸ்டான்ஸ் பொசிஷனு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம பாலை நல்லா க்யூராக பார்த்து ஆடணும். முன்னாடி எதுக்கு ஷேடோஸ் கொடுத்துட்டு இது பண்ணுறோன்னா, ஷேடோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இதுதான் பாருங்கள் பாலோட லைனுக்கு நல்லா அப்பர் பாடி பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா நம்மளோட சேனல்ஸில் வர வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வர வீடியோலாம் உடனுக்குடன் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக செம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக, பாருங்கள் செம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்ச் த மை சேனல்ஸ், தேங்க்யூ.